ஹலோ சார், குட் ஈவினிங். நம்ம இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சாலிட் வரைஞ்சிருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஆங்குலர் ப்ரொஃபைல் போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளேன் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து இந்த பாடி வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரூஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாலிட்ஸில் எக்ஸ்ட்ரூட் கொடுப்போம். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இந்த செயின் செலக்ட் பண்ணி, ஸோ எவ்வளோ திக்னஸ்க்குன்னு பார்த்து மாடலை விட கொஞ்சம் அதிகப்படியாக கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கீழே வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அப்புறம் அதை கட் பாடி கொடுப்போம். இதுதான் ப்ரொசீஜராக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி பண்ணாமல், கீழே கட் பாடி பண்ணாமல் நம்ம எந்த ஃபேஸ் வரைக்கும் வேணுமோ அந்த ஃபேஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், தனியாக எடுத்துக்க முடியும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு வந்து கிரியேட் பாடி வைக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு ஆட் பாஸ் வைக்கணும். கிரியேட் பாடிக்கும் ஆட் பாஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் இப்போ கிரியேட் பாடி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு வந்து இது தனி சாலிடாக இருக்கும், அதே மாதிரி இது தனி சாலிடாக இருக்கும். நீங்கள் டெலிட் பண்ணால் கூட இதை தனியாக என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாலிட்ஸ் வந்து மோஸ்ட்லி போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு சிங்கிள் யூனிட் சாலிடாக தான் எப்போவுமே கிரியேட் பண்ணுவாங்க. மாடலை தனித்தனியாக வரைய முடிஞ்சாலும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை தனித்தனியாக வரைஞ்சிட்டு கடைசியில் நமக்கு என்ன பண்ணுவோம், யுனைட் பண்ணிடுவோம். யுனைட் பண்ணுறதுக்கு நம்ம பூலியன் யூஸ் பண்ணோம்னாலும், நம்ம ஒரு ஒரு டைமும் பண்ணும்போது இந்த பூலியன் இல்லாமையே நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன் கொடுக்கும்போது ஆட் பாஸ் அப்படின்னு வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஒரே சாலிடாக வந்துடும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டாவது பண்ண அந்த ஃபீச்சர் மட்டும் சாலிடாக மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சாலிடில் போயிட்டு எக்ஸ்க்ளூஷன் கொடுக்குறேன். அப்போ ஆட் பாஸ் கொடுத்தா தான் சிங்கிள் சாலிட் ஆகும் இல்லையா? ஆட் பாஸ் கொடுத்துக்கோங்க. கிரியேட் பாடி வச்சா வராது, அந்த ஃபேஸ் வரைக்கும் நம்மளால் ட்ரிம் பண்ண முடியாது. அதே வந்து ஆட் பாஸ் கொடுத்தீங்கன்னா, கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம் டூ ஃபேஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இந்த ட்ரிம் டூ ஃபேஸஸ் கொடுத்துட்டு, இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா ஆட் செலெக்ஷன், இதை கொடுத்து நீங்கள் எந்த ஃபேஸ் வரைக்கும் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறீங்களோ அந்த ஃபேஸ் வரைக்கும் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம இப்போ திருப்பி போட்டு நம்ம கீழே என்ன பண்ண வேண்டாம், கட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆட்வாஸ் வச்சுட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ரெஸ்பெக்டிவ் ஃபேஸ் வரைக்கும் நம்மளுக்காக தேவைப்படுதோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபேஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாகவே போட்டு எக்ஸ்ட்ரூஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் அடுத்த செஷனில் அடுத்து நீங்கள் கேட்ட டவுட்ஸையும் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ.